ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்ம சேனலில் இப்போ பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆஃப் சீரியஸ். எனக்கு ஃபோட்டோஸ் ஆஃப் கற்றுக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் ஆஃப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஆஃப் டியூட்டோரியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் ஆஃப் சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம அதை பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஆஃபில் ஒர்க் பண்ணக்கூடிய இமேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ராஸ்டார் இமேஜை நீங்கள் ஜூம் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்ஸ் பாக்ஸாக பிக்சல் பிக்சலாக உடையும். அதனால தான் அது பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஸ்டர் இமேஜஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோஸ் டிசைன் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கும், வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து நான் பெருசாக ப்ரிண்ட் பண்ணணும், பெருசாக போர்டில் ப்ரிண்ட் பண்ணணும், அல்லது ஃப்ளெக்ஸில் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட் இல்லைனா கோரல் ட்ராவில் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து வெக்டார் ஃபைலாக கிடைக்கும். இந்த வெக்டார் இமேஜை வந்து நம்ம எவ்வளோ தான் ஜூம் பண்ண பார்த்தீங்கனாலும் ராஸ்டர் ஃபைல் மாதிரி வந்து இது பிக்சலே உடையாது. ஸோ இந்த வெக்டார் ஃபைல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது பெருசாக ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் ப்ரிண்டிங் அண்ட் போர்ட் ப்ரிண்டிங், அதுக்கு வந்து நம்ம அடோப் இல்லுஸ்ட்ரேட் இல்லைனா கோரல் ட்ராவ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது பிக்சர் வந்து நம்மளுக்கு வெக்டாரில் கிடைக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி அண்ட் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வெக்டார் அண்டு ராஸ்டார் இமேஜஸ் கூடிய டிஃப்ரென்ஸ். அதனால தான் நம்ம ஃபோட்டோஸ் ஆஃப் பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அடோப் ஃபோட்டோஸ் ஆஃப் CS6 அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதனோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது புதுசாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபைலில் போயிட்டு நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் டாக்குமெண்ட் வந்து புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+N கொடுத்தீங்க அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அது நேம் பார்த்தீங்கன்னா Untitled 1 அப்படின்னு வந்து டிஃபால்ட்டாக அதுவே க்ரியேட் ஆகிக்கும். நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அதோட ஹைட்டு அண்ட் வித்து வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் எதாவது விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா விசிட்டிங் கார்டுக்கு உண்டான ஹைட்டும் வித்தும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இன்விடேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹைட்டும் வித்தும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்ன்னு இருக்கும். ஃபிக்ஸு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ச்சஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சல்னு வச்சுக்கலாம். இன்விடேஷன் அண்ட் விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சென்டிமீட்டர்ஸில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னா DPI அப்படின்னு சொல்லுவோம். DPIனா என்ன அப்படின்னா, DPIனா DPI அப்படின்னு சொல்லுவோம். இப்போ DPI வந்து 50 இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து இப்படி உங்களுக்கு கொஞ்சம் பிளர்டாக தெரியும். 100 இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். 200 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக தெரியும். 300 வைக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். அதனால் நம்ம எப்போ டிசைன் பண்ணும்பொழுதும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 வச்சு யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. DPI அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இன்ச்சிலையும் 50 dots இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்சர் எப்படி கிடைக்குது, இப்போ ஒவ்வொரு இன்ச்சிலையும் 100 dots இருக்கிறதுனால உங்களுக்கு பிக்சர் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக கிடைக்குது. 200 இருக்கும்போது பிக்சர் வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்குது. 300 இருக்கும்போது உங்களுக்கு பிக்சர் நல்லா கிளாரிட்டியாகவே கிடைக்குது. இதுதான் நம்ம DPI அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கலர் மூடு வந்து பார்த்தீங்கன்னா RPG. RPGனா R for Red, G for Green, B for Blue. இந்த கலர் மூடு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோஸ் ப்ரிண்ட் பண்ணுறது, வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த RPG கலர் மூடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ DSLR கேமராவில் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அது வந்து நம்மளுக்கு RGB கலர் மூடில் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து CMYK கலர் மூடு அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கோரல் ட்ராவ் அண்டு அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அதில் யூஸ் பண்ணுறது தான் CMYK கலர் மூடு.
சி ஃபார் சயன், எம் ஃபார் மெஜந்தா, ஒய் ஃபார் எல்லோ, கே ஃபார் பிளாக். இந்த கலர் மூடு வந்து கோரல் ட்ரா வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பிரிண்டிங்க்கு வந்து இந்த கலர் மூடு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரிண்டிங் கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு அக்யூரட்டாக கிடைக்கும். அதனால தான் சிஎம்ஒய்க்கு கலர் மூடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிரே ஸ்கேல் கலர் மூடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் வந்து கிரே ஸ்கேலில் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபைலை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் கிடைக்கும், அதாவது கிரே கலரில் தான் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கிரே ஸ்கேல் கலர் மூடு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ், பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கணுமா இல்லை பேக்ரவுண்ட் ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலரில் கிளிக் பண்ணி நீங்கள் போய் கலர் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லா ஆப்ஷனும் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோன்னா நமக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.